ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய ராணுவத்தில் மிலிட்டரி போலீஸுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ரோல்மெண்ட் ஆஃப் சோல்டர் ஜென்ரல் டியூட்டி உமன்ஸ் மிலிட்ரி போலீஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் மிலிட்ரி போலீஸ்க்கான ஒரு அறிவிப்பு. ஸோ இது வந்து 100 போஸ்டிங்க்கான ஒரு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் உமன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. June 6 20 இதுக்கான போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மிலிட்ரி போலீஸுக்கு 17.5 21 இருக்கிறவங்க இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா பர்த் எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே இருக்கணும் அப்படி டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹைட்டு வந்து 152 cm இருக்கணும். அதே மாதிரி வெயிட்டு வந்து பர்சனல் பொறுத்து, அதுக்கான ஆர்மி மெடிக்கல் ரூல்ஸை பொறுத்து அதுக்கான வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th வந்து முடிச்சிருக்காங்க, இந்த பணிக்கு அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 10th வந்து ஹையஸ்ட்டு மார்க்கு யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கால்குலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து போஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்து அவங்களுக்கான போஸ்டிங் வந்து ஃபில்லப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்பில் வந்து எவ்வளோ மீட்ரு வந்து அவங்க கிராஸ் பண்ணணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லி டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டு என்ன மாதிரி நடக்கும், அதே மாதிரி வந்து ரிட்டன் டெஸ்ட்டு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலையும் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் அவங்களுக்கு எந்த வென்யூ வந்து இருக்கோ, ஸோ அந்த இடத்துல போய் தான் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போனஸ் மார்க் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க் போனஸ் மார்க் இருக்குது, ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து அவங்க என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஃபோட்டோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நேட்டிவ், டொமஸ்டிக் சர்டிஃபிகேட், கிளாஸு, கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரேஷன் கார்டு, சாப்டர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சர்டிஃபிகேட் இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக திருமணம் ஆகாத பெண்கள் மட்டும்தான் என்ன பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து June 6 ஸோ 20 இதற்கான அப்ளை பண்ணி முடிச்சாகணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம்.